எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன, இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாதங்கள்லேயே ரொம்பவுமே ஒரு உயர்ந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை மார்கழி மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனாலேயே தான் கிருஷ்ண பகவான் மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தை தேவர்கள் மாதம், தனுர் மாதம் அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க. நிறைய கோவில்களில் தனுர் மாத பூஜை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே சிறப்பான முறையில் பூஜைகள் அனைத்துமே நடைபெறும். அப்படி அந்த விதத்தில் இத்தனை சிறப்புகளை தாங்கி வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் உண்டான விசேஷம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாளனைக்கு நமக்கு இந்த மார்கழி மாதமானது பிறக்குது. முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய திதியானது திரியோதசி திதி. இதை அனங்க திரியோதசி அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க. இப்படி இந்த அனங்க திரியோதசி நாளனைக்கு திருமணத்தில் தடைகள் இருக்கக்கூடியவர்கள் ரதி மற்றும் மன்மதனை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக திருமணம் கைகூடுவதற்குண்டான வழி பிறப்பதாக சொல்லப்படுது. அதே மாதிரி நிறைய கோயில்களில் இந்த குறிப்பிட்ட மார்கழி முதல் நாள் அன்னைக்கு தனுர்மாத பூஜையானது ஆரம்பிக்கும். அடுத்ததாக மார்கழி மூன்றாம் தேதி, அதாவது டிசம்பர் 18ஆம் தேதி சனிக்கிழமை நாள் அன்னைக்கு பௌர்ணமி பூஜையானது வருது. இந்த குறிப்பிட்ட நாளை, அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளை தத்தாத்திரேய ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க. தத்தாத்திரேயரை நினைத்து நம்ம வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக பாவங்கள் அனைத்துமே தீர்வதாக சொல்லப்படுது. அதே மாதிரி கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் நல்ல முறையில் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், கல்வியில் சிறந்த நிலையில் அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு தத்தாத்திரேயரை வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும். அடுத்ததாக மார்கழி நான்காம் தேதி, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆருத்ர அபிஷேகமானது நடைபெறுது. நிறைய சிவாலயங்களில் சிவபெருமானுக்காக சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் ஆராதனைகள் அனைத்துமே நடக்கும். அதுலேயும் குறிப்பாக சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோவிலில் இந்த ஒரு குறிப்பிட்ட நாளானது ரொம்பவுமே ஒரு விசேஷமான நாளாக இருக்கும். அடுத்ததாக மார்கழி 5ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் அன்னைக்கு ஆருத்ர தரிசனமானது நடக்குது. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியோடு சேரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நாளனைக்கு திருவாதிரை விழாவானது ஆருத்ரா தரிசனம் திருவிழாவாக கொண்டாடப்படுது. ஆருத்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சொல் வடமொழி சொல். இதில் ஆதிரை அப்படின்னு சொல்லி தமிழில் அழைப்பாங்க. இதில் திரு அப்படிங்கிற வார்த்தையை ஆதிரைக்கு முன்னாடி சேர்க்கும் பொழுது அது திருவாதிரை அப்படின்னு சொல்லி சிறப்பான முறையில் சிவாலயங்களில் அபிஷேகங்கள் அனைத்துமே நடைபெறும். நம்மளால் சென்று பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நடராஜர் கோவில் சென்று வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம். இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம். அடுத்ததா மார்கழி 7ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அன்னைக்கு நமக்கு சங்கடஹர சதுர்த்தியானது வருது. பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை சங்கடஹர சதுர்த்திய அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லி அழைப்போம். இப்படி இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம விநாயக பெருமானை வணங்கி வழிபடுவது அப்படிங்கறத செய்யணும். அடுத்ததா மார்கழி 10, டிசம்பர் 25ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி விரதமானது அனுஷ்டிக்கப்படுது. குழந்தை வரம் வேண்டுவோர் கண்டிப்பாக இந்த சஷ்டி விரத நாள் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுவது அப்படிங்கிறது செய்யணும். முருகப்பெருமானுடைய ஆலயம் பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஆலயங்களுக்கு சென்று 6 அகல் தீபங்களை ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். அடுத்ததா மார்கழி 11ஆம் தேதி, டிசம்பர் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்னைக்கு வரக்கூடிய சப்தமியை பானு சப்தமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. பானு சப்தமி நாள் அன்னைக்கு நம்ம சூரிய பகவானுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளை தேடக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த வேலை கைகூடுவதற்குண்டான வழி பிறப்பதான் நம்பப்படுது. அதே மாதிரி வீடுகளில் அதிகப்படியான மருத்துவ செலவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு சூரிய பகவானை வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். அடுத்ததா மார்கழி 12ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 27ஆம் தேதி வரக்கூடிய திங்கக்கிழமை நாள் அன்னைக்கு காசியில் மட்டும் கால பைரவ அஷ்டமியானது கொண்டாடப்படுது. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட மார்கழி மாதத்தினுடைய தேய்பிறை அஷ்டமியை சங்கராஷ்டமி அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க.
அடுத்ததாக மார்கழி 15 டிசம்பர் 30 வியாழக்கிழமை நாளன்னைக்கு வரக்கூடிய ஏகாதசியை உற்பத்தி ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஏகாதசி நாளன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது பெருமாள் நமக்கு அனைத்து விதமான செல்வ வளங்களையும் அருளுவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட உற்பத்தி ஏகாதசி நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் பெருமாளுக்காக விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகைகள் அனைத்துமே விலகி ஒற்றுமை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அடுத்ததாக மார்கழி மாதம் 16 டிசம்பர் 31 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு பிரதோஷம் வருது. மார்கழி மாதத்தினுடைய தேய்பிறை பிரதோஷமானது வருது. அடுத்ததாக மார்கழி 17 அதாவது ஜனவரி 1 2022 சனிக்கிழமை நாளன்னைக்கு இந்த மாதத்தினுடைய சிவராத்திரியானது கொண்டாடப்படுது. மார்கழி 18 ஜனவரி 2 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வருது. இந்த குறிப்பிட்ட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை ஆஞ்சநேயர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளோடு சேரக்கூடிய மூல நட்சத்திரத்தன்னைக்கு தான் ஆஞ்சநேயர் அவதரித்தார். அதனால இந்த குறிப்பிட்ட நாளை நம்ம ஆஞ்சநேயர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம். அடுத்ததாக மார்கழி 20 ஜனவரி 4 செவ்வாய்க்கிழமை சந்திர தரிசனம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. அடுத்ததாக மார்கழி 21 ஜனவரி 5 நமக்கு திருவோண நட்சத்திரம் வருது. திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நம்ம பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள். இப்படி இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய காரணத்தால் நம்மளால் முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விரதமிருந்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அடுத்ததாக மார்கழி 28 ஜனவரி 12 புதன்கிழமை நாளன்னைக்கு நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் வருது. கிருத்திகை நட்சத்திர நாளன்னைக்கு விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட மாதத்தில் விரதம் மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமான பலன்கள் கிடைப்பதாக நம்பப்படுது. எந்த ஒரு வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருளை முருகப்பெருமான் வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்ததாக மார்கழி 29 ஜனவரி 13 வியாழக்கிழமை நாளன்னைக்கு நமக்கு வைகுண்ட ஏகாதசியான நடக்குது. ஸ்ரீரங்கத்தை தவிர்த்து அனைத்து பெருமாள் கோவில்களையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வைகுண்ட ஏகாதசி விழாவானது ரொம்பவுமே சிறப்பான முறையில் கொண்டாடப்பட போகுது. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட மார்கழி 29 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு போகி பண்டிகையும் சேர்ந்து வருது. போகி பண்டிகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றுவதோடு மட்டுமில்லாமல் நம்ம மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் இல்லை கெட்ட சிந்தனைகள் அனைத்தையுமே நீக்கிட்டு நல்ல சிந்தனைகள் நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம நினைத்து மார்கழி மாதத்தை நிறைவு செய்து தை மாதத்தை வரவேற்றோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு அனைத்து நல்லவைகளும் தேடி வரும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. இப்படி இத்தனை சிறப்புகளை தாங்கி வரக்கூடிய மார்கழி மாதத்துல நம்ம கண்டிப்பா இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது எந்த ஒரு ஆசை நிறைவேறணும்னு சொல்லி நினைக்கிறோமோ இல்லை எந்த ஒரு மாற்றம் நம்ம வீடுகளில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த மாற்றங்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருளையும் நம்ம வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பையும் அனைத்து தெய்வங்களும் அருள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி இந்த அதிசக்தி வாய்ந்த மாதத்தில் நம்ம இறை வழிபாட்டை மேற்கொண்டு அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.